இப்ப சார் தான் இருக்காரு அவரு, இது ரெண்டாவது திசை, இது நாலாவது திசை அப்படிதான் இல்ல சார், இல்லவே இல்ல சார், நான் சொல்லவே இல்லையா. கேது திசை இது என்ன என்ன பலனை தரும் அப்படின்னா, கேதும் போட்டு நாலு ஆறுன்னு போட்டுறீங்க. ஓகே சார், எப்படி நாலு ஆறு வந்துச்சு இங்க பாருங்க, நாலு ஆறுன்னு வருது இல்லையா கேதுக்கு நேரா. சரி, சுக்கிரன், சுக்கிரன் என்ன காமிக்குது, மூணு ஒன்பது. இப்போ பொருளாதாரத்துக்கு இது நல்லதா இது நல்லதா சார், கேதுதான் நல்லது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, கேது வந்து கெட்ட கிரகம், கேது போல் கெடுப்பார் இல்லை சொல்றாங்க இல்லையா. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, இங்க ஒரு கிரகத்துக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகம் தன்னை மாற்றி கொள்ளுது அப்படின்றதால, கேது வந்து நாளையும் ஆறையும் காமிக்கிறதால இந்த கேது தசையில பொருளாதார ரீதியா அவர் சிறப்பா இருப்பாரு. எப்படி பொருளாதார ரீதியா சிறப்பா இருப்பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நாலு ஆறு இந்த ஏரியாவில் எங்க இருக்குன்னு பாருங்க சார், நாலு ஆறு எங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க என்ன டீட்டெயிலோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க சார். கேது திசை நடைபெறும் போது பொருளாதாரம் கிடு கிடு என உயரும், ஆனா மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை கிடைக்காதுன்னு போட்டிருக்காங்க. மத்தியமனா என்ன, அளந்து கிடைக்கும், கம்மியா தான் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி கேஸுக்கு அது திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்பு வருமானு செக் பண்றதுக்கு ஏழாவது பாவத்தை போய் பாக்குறேன் ஜாதகத்துல. ஏழாவது பாவம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, கொடுப்பணி அவருக்கு நல்லா இருக்கிறதால இந்த தசாபுத்தி வழியா வரக்கூடிய பாதிப்பு அவருக்கு வராது. ஓகேவா, சரி. அடுத்து சுக்கரதசை, சுக்கரதசை என்ன காமிக்குது, மூணு ஒன்பது. மூணு எங்க இருக்கீங்க, இங்க இருக்கா இல்ல, இங்க இருக்கா, இங்க இருக்கு, ஒன்பது இங்க இருக்கு, அப்ப ரெண்டு கலந்த மாதிரி. இதுல இப்ப பொருளாதாரம் பார்க்கும்போது பேங்க் பேலன்ஸ் இங்க உயருமா இங்க உயருமா, மேலதான் உயரும். இதே தான் சார் எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு, அப்ப எல்லா ஜாதகத்துக்கும். இது உங்களுக்கு புரியுதா சார், உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு புரியுதா மேடம், தெளிவா புரியுதா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா. அதனால தசா புத்திக்கு அப்ளை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு வந்து சொத்து இருக்குமான்னு ஒரு கேள்வி சார், இவர் ஜாதகத்துல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குமா. நாலாவது பாவம் என்ன தொடர்பு கொள்ளுது ஜாதகத்துல, நாலு பத்துன்னு வருது இல்லையா. அப்ப நிச்சயமாக இவருக்கு ஒரு 30 வயசுக்கு முன்னாடியே தைரியமா சொல்லலாம், ஏன்னா இவருடைய ஜாதகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த தசா புத்திகளும் நல்லா இருக்கு, கொடுப்பணியும் நல்லா இருக்குதால 30 வயசுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிட்டு வாங்கிக்கலாம் சார். 30 வயசுக்கு முன்னாடியே, ஏன்னா அந்த கொடுப்பணி நல்லா இருந்துச்சுனாவே அந்த விஷயங்கள் காலதாமதமா அவருக்கு கிடைக்காது. கொடுப்பணி கெட்டு போனவங்களதான் அந்த விஷயம் கிடைக்காது, ரொம்ப லேட்டா கிடைக்கும், ரொம்ப லேட்டா கிடைக்கும். இப்ப இவர் கொடுப்பணி நல்லா இருக்கிறதால, புரியுதுங்களா, கொடுப்பணி நல்லா இருக்கிறதால நிச்சயமாக 30 வயசுக்கு முன்னாடியே அவரோட ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். 32 வயசு வரைக்கும் புதன் தசை ரெண்டு காமிக்குது இல்லையா தசையில, இது ரெண்டு வந்து சொத்துக்கு நல்ல அமைப்பா கெட்ட அமைப்பா சார், நல்ல அமைப்பு தானே. இதுக்கப்புறம் கேது தசையில இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கியிருப்பாரு. கேது தசை என்ன காமிக்குது, நாலு ஆறு காமிக்குது இல்லையா, நாலாவது பாவத்தையே காமிக்கிறதால 32 வயசுக்கு பிறகு தன்னுடைய தன்னுடைய சொத்துக்களை விருத்தி பண்றதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பண்ணிருப்பாரு. பண்ணீங்களா சார், விரிவடைதல் ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம், அந்த பாவத்தை அடுத்த பரிணாமத்திற்கு எடுத்து செல்லும். ஓகே சார், அடுத்து என்ன சொல்றோம், சுக்கர புத்தி தசைக்கு வரும், புரியுதுங்களா. அதாவது ஒரு கேள்வின்னு கேட்கும்போது ப்ராப்பர்ட்டின்னு கேட்கும்போது நேராக நாலாவது வீட்டுக்கு போயிடுறீங்க. ஓகே சார், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஜோதிடத்தின் மூலமாக சம்பாதிக்க முடியுமா, அடுத்த ஒரு கேள்வி. ஜோதிடங்கிறது எந்த பாவம் சார், ஐந்தாவது.
இந்த ஐந்தாவது ரெண்டை காமிக்கிறதால நிச்சயமாக ஜோதிடத்தின் மூலமாக சம்பவம். இதுக்கப்புறம் காரகன் யாருன்னா குரு. இது ஒன்று டெப்த்தா படிக்கிறது. புதன் புதனுங்கிறது என்னன்னா கணக்கு போட்டு பலன் சொல்றதுக்கு புதன். பரிகாரம் தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி சொல்றது புதன். சார் குரு, குரு எப்படி இருக்காரு ஜாதகத்துல? இது பணத்தை நிறைய கொடுக்காது, நல்லா இருக்கு ஆனா பணத்தை நிறைய கொடுக்காது. புதன் வந்து ரெண்டு காமிக்குது இல்லையா? அப்ப யார் யாரெல்லாம் ஜாதகம் பாக்குறாங்களோ அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ ஒரு புக்கை போட்டு கையில கொடுத்துருவாங்க, பிரிண்ட் எடுத்து அப்படி கொடுத்தா பணம் வரும். அதுக்கப்புறம் இது ஐந்தாவது வீடு 8-12 ஐந்தாவது வீடு 5-9 பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி தான் சார் முன்னாடி சொன்னது ஒரு டவுட், ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்கன்றது பேசணும். ஆமா சார், லேண்டா வாங்குனா கட்டின வீடா வாங்கணும், அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? அதாவது தசையில் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வீடு வாங்கி அவங்க கட்டுவாங்க சார். அதாவது லேண்ட் என்பது செவ்வாய் சார், பூமி காரணம். செவ்வாய் எப்படி சார் இருக்கு ஜாதகத்துல? கரடு முரடான பூமி. 4-12 நாலாவது வீட்டுக்கு சாதகமா தானே இருக்கு. இதே செவ்வாய் 3 லேண்டோட வேல்யூ கம்மியா இருக்கும், அபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். கட்டடத்தோட வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி லேண்டா பில்டிங், லேண்டா வாங்கி அப்புறம் கட்டிடுவார். லேண்ட் வந்து அது தோப்பு மாதிரி வாங்கியிருக்கும் சார், கொஞ்சம் இன்கமும் வருது. காம்பவுண்ட் மட்டும் தான் கட்டிருக்கு. செவ்வாய் தான் வலுவா இருக்கு. சுக்கிரன் என்ன காமிக்கிறார் பாருங்க, மூணு இல்லையா? அப்ப இவருக்கு கட்டடத்தை விட அந்த லேண்டோட வேல்யூ தான் அதிகமா இருக்கிற மாதிரி இவருடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். எப்படின்னா எடுத்துக்கலாம், இல்ல செவ்வாய்ங்கிறது ரெட் சாயின் சொல்ல முடியாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயின் இல்லாத ஊர்ல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நம்ம எடுத்துட்டு அது இல்ல, பூமி காரகன்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். அதாவது இப்ப இங்க என்ன கேள்வினா, இப்ப ஒரு சுக்கிரனை விட செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4வது வீட்டுக்கு சாதகமா இருக்கால லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் சார். இப்போ ஒரு தோப்பு எப்படி, தோப்பு எவ்வளோ சார் ஏக்கரை கணக்கு தானே சார்? ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா சார்? 2 ஏக்கரா அழகு சாதன பொருட்கள் பார்த்தீங்களா, வீடுனா லேண்டு அப்படிங்கிறது செவ்வாயோட காரகம், கட்டடம் என்பதும் செவ்வாயோட காரகம் தான். பூசு வேலை பண்ற வரைக்கும் செவ்வாயோட காரகம் இருக்கு சார். பெயிண்ட் அடிச்சுன்னா சுக்கிரனா மாறிட்டார். பெயிண்ட்டு, டைல்ஸு, டோரு, கண்ணாடி, கதவு, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய காரகம் சார். ஓகேங்களா? இப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வீட்டு அந்த லேண்டை விட அந்த இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அதிகமா அவங்க செலவு பண்ணிருப்பாங்க. இப்ப இவருக்கு செவ்வாயை விட சுக்கிரன் வந்து ஒத்தப்படையை காமிக்கிறதால இவருக்கு இந்த லேண்ட் காலி நிலம் சொல்றோம் பாத்தீங்களா, அது அதனுடைய வேல்யூ தான் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இது செவ்வாய் வந்து யார் யாருக்கெல்லாம் 3, 7, 11, 8, 12 இதெல்லாம் தொடர்புடுறதோ அவங்களுக்கு வந்து வலுவா இருக்காது. 4வது வீடும் செவ்வாயும் உள்ள ஒத்தப்படியா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய இருக்காது, நிறைய அமையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி சார் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது 7வது வீடு, 2வது, 10வது வீடும் நல்ல வலுவாக தான் இருக்கு. 10வது வீடு பார்த்தீங்கன்னா 4-10 நல்ல பதவி, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு. இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு சுக்கிரதசைக்கு மட்டும் நான் லேசாக பலன் சொல்லிடுறேன் சார். இதே மாதிரி எல்லா ஜாதகத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். அடுத்த ஜாதகத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி உருவாக்கிக்குவோம். இப்போ ஒரு சுக்கிரதசை அப்படியே எழுதுவோம்.
சுக்கரதசை என்னென்ன பண்ணதுன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சுக்கரதசை சுக்கரன் வந்து என்ன காமிக்குதுன்னா ஜாதகத்துல 3-9 காமிக்கு. தசை இது புத்தி சார், சுக்கர புத்தி அதே 3-9 தான். அப்ப சுக்கரதசை சுக்கர புத்தியில பெரிய பொருளாதார ரீதியா ஒரு டவுன் ஃபால் வந்திருக்கு, நிறைய செலவுகள் ஆயிருக்கும். ஏன்னா இவருக்கு கேது தசை நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய இது வீக்கா போயிட்டு, இந்த சுக்கரதசை ஆரம்பிச்சது எப்போ பாத்தீங்கன்னா 2007-2010 பேங்க் பேலன்ஸ் உயர்ந்திருக்காரு நாங்க சார். 2010 நிறைய ஆட்டோவுக்கு நிறைய கொடுத்துருப்பீங்க, நிறைய பொருளாதார பேங்க் பேலன்ஸ் கடகடன் குறைஞ்சிருக்காங்க, டிராவல்ஸும் நிறைய வேலையில மாற்றம் வந்ததா சார். அப்போ ஒரு புத்தியில 10 வந்தா நம்ம குரலே கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும் சார், நல்ல கனமான குரல் வந்துடும், பொறுப்பு இன்சார்ஜ் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சார். 10வது பாவத்தை நம்ம அத்தாரிட்டி இல்ல ஆத்தரைசேஷன், இது வந்து கேஸ்டட் ஆபீசர் மாதிரிங்களா? ஆ சார், இல்ல டிபார்ட்மென்ட்ல ஹையர் போஸ்ட், ஹையர் போஸ்ட் ஹையர் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ்டட் ஆபீசர். ஆ சார், அது மாதிரி சார். அது ஆத்தரைசேஷன்னா என்னன்னா, ஒரு பேங்க் இப்படி இருக்குன்னு வச்சீங்க சார், ஒரு பேங்க், இந்த பேங்க்ல நிறைய அக்கவுண்டன்ட் இருப்பாங்க, 1, 2, 3, 4, 6 பேர் இருக்காங்க சார். மேனேஜரோட கேபின் இது, இல்ல நீங்க என்ன பண்றீங்க, 10 லட்சம் ரூபாய் பணம், ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுக்க போறீங்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுவாங்க, இவர்கிட்ட வந்து கையெழுத்து போட்டானா அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து கொடுத்தாதான் அவங்க 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இதே ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கீங்களேன், இவர்கிட்ட கொண்டு போட்டாங்க அவங்களே பாத்துப்பாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோடனே இவர் நேரா போனேன்னு என்ன பண்ணுவாருன்னா, இவரு இந்த மேனேஜர் சார் என்ன வேலை பண்றீங்க சார், லோன் என்ன வேணும்னா சொல்லுங்க நான் தரேன். அந்த காலம் ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்த சொல்லுங்க சார். சூரியன் வந்து 10 தொடர்பு கொண்டதால அந்த மாதிரி கிடைச்சிருச்சு, சூரியன் வந்து 4, 10, 12 வந்து அது சப்சப்ளாடு சார், அது அது ஸ்டார் சப்ளை இல்லையே பாருங்க, சூரியன் என்ற ஸ்டார்ல வந்து 4, 9 சப்ளை வந்து 4, 10 வருதாங்க, சோர்ஸ்லேருந்து தான் வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஸ்டார் சப்ளை வந்ததான் பிரச்சனை சார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் புத்தி வந்து சார், இந்த தசா புத்தி முடிச்சிருவோம் சார், இந்த சூரிய புத்தி வந்து இந்த சுக்கர புத்தியை விட சூரிய புத்தி நல்லா இருந்திருக்கும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுத்துருக்கோம், பதவி கொடுத்துருக்கோம், எதனா ஒரு வண்டியோ வாங்கினா வாங்கிருப்பீங்களா, வாங்கினீங்களா? ஏன்னா அந்த 4 வந்தா சார், 4 வந்து ஒரு வண்டி வாங்கிங்க, இன்னும் செங்கல்லாவது வாங்கிங்க சார், 2 ரூபா, 3 ரூபா கொடுத்து ஒரு செங்கல்லாவது வாங்கி வந்து வைப்பீங்க சார் வீட்டில், ஒரு கனமான பொருள் ஏதாவது கொண்டாந்து வச்சிருவீங்க சார் வீட்டில், உங்க வயிற்று ஏற ஆரம்பிக்கும் சார், ஒரு புத்தி 4 காமிச்சா வெயிட் ஏறிடும். ஆமா சார், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்ணன் சொல்றாங்க, அந்த மாதிரி சார். அப்படியா? ஆமா சார், அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம வீட்டில் ஒரு பொருள் வீட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த வீட்டோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு பாவத்தோட விளைவும் லக்னத்துக்கு போய் சேர்ந்து அப்புறம் நமக்கு வரும் ஓகேங்களா. அடுத்து சூரிய புத்திக்கு அப்புறம் என்ன, சந்திர புத்தி, சந்திரன் என்ன காமிக்குது, 2, 4, 6 சந்திர புத்திலையும் என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கிப்பீங்க, எல்லாம் பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்கும்,
மேல ஒரு இது கட்டினார். செங்கல் நிறைய வாங்கினீங்க இல்ல, ஒரு செங்கலாவது வாங்கினாங்க. ஓகே சார், அப்பதான் மனசுல பதியும். செங்கல் வரும், செங்கல் வாங்காத வீட்டுல வச்சிருப்பாரா சார்? அது வாங்கின சிமெண்ட் வாங்குவாரு, ஜல்லி வாங்குவாரு, கம்பி வாங்குவாரு, ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு தேவையான, வீட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் செவ்வாயுடைய புத்தி, இங்க லேண்ட் என வாங்கியிருப்பாரு, லேண்ட மீண்டும் இங்கும் ஒரு வளர்ச்சி இருந்திருக்கேன் ஆக்சுவலா. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கரன் மூணு போத காமிக்காம வேற எதனா பாவத்தை காமிச்சுன்னா இதெல்லாம் பெரிய பெரிய அளவுல போயிருக்கும். தசைக்கு 40 மார்க்கு, புத்திக்கு 60 மார்க்குன்னு வரும்போது தசையை மீறி இதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஓகே சார், அடுத்து ராகு எப்படி சார் இருக்கும்? ராகும் அப்படிதான் இருக்கு, பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் குரு எப்படி சார் இருக்கு? படிப்பு செலவுக்காகவோ சுப செலவுகள் ஏதோ ஒன்று வரும். குரு புத்தி வந்த உடனே, இப்போ குரு புத்தி இன்னும் வரலையா? இப்ப வந்துச்சு சார் குரு புத்தி. இப்போ அடுத்த மாசம் செலவுக்கு ரெடியா இருக்கு சார். ஏதோ இருக்கா பொண்ணு முடிச்சிருச்சு ஒரு சுப செலவு இருக்கு. குருவா இருக்கிறத குழந்தைகள் எடுத்துட்டு வரதான் கிரக காரகம் வரதால. இந்த குரு புத்தியில பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வரும். இவர் என்ன வெயிட் இருக்காரோ வெயிட் போடுங்க சார். குரு புத்தி ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு வெயிட் போடுங்க, குறைஞ்சது ஒரு 7 கிலோ குறைஞ்சிருப்பீங்க சார். ஏன் அப்படி இல்ல, வந்தது எல்லாம் 4வது பாவத்தையும் காமிக்குது. 1, 2, 3, 4 வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்க 4வது வீட்டுக்கு எடுக்கிற 11-ம் 7 இருக்கிறதால அப்ப என்ன ஆனா வெயிட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. சமமான ஆகாது. ஏன் இங்க போட்டது இங்க ஒரே இடத்துல குறையாது இல்ல, அடுத்த சனியில மீண்டும் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல. ஏன்னா அது 4 நிறைய வரதால என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் 4 நிறைய வந்தாது, 4 ப்ரொடக்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாலுன்னா நிறைய வரும்போது பாத்தீங்கன்னா, மருத்துவ ஜோதிடங்கிற புக்கில் இந்த குண்டாவரத்தை பத்தி ஒரு விளக்கம் எழுதியிருப்பேன் சார், படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த குரு அப்படி என்ன சனி புத்தி, சனி ஏற்கனவே பார்த்ததாதான் அப்படியே புத்தின்ற வரும்போது பார்த்துருவோம். 4-10 மீண்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவார், ப்ராப்பர்ட்டியும் டெவலப் ஆயிடும். இங்க செலவு பண்ணுவார், இங்க மீண்டும் பேங்க் பேலன்ஸ் இங்க ஏறிடும். புதன் வந்து 2 இங்கேயும் நல்லா தான் இருக்கும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு புத்தியை தவிர, சுக்கர புத்தியை தவிர, இது எல்லா புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதால, இங்க தசாவதனத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குருவும் சுக்கரனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற கிரகம் குரு மட்டும்தான். மீது எல்லா கிரகமும் தசாவதனம் எந்த பாவத்தை காமிக்கிறாரோ எதிரான பாவத்தை தான் காமிக்குது. அதனால இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த சுக்கர தசை 3-9 காமிச்சாலும் கூட இங்க பொருளாதார ரீதியா வீழ்ச்சி எல்லாம் ஆகாது, வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே சார், இந்த சுக்கர தசைக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய தசை மிகப்பெரிய ப்ரொமோஷனை கொடுக்கும். ஏன்னா சூரியன் வந்து இந்த அதிகாரத்துக்கு காரகமான கிரகம். வேற ஒரு கிரகம் 10வது வீட்டு காமிக்கத்தோட சூரியனே 10வது வீட்டு காமிச்சா அது பெரிய அமைப்பு, கவர்மெண்ட் ஜாப். அதிகாரம், அதிகாரத்துக்கு காரகனே சூரியன் தான். அவரே 10 காமிக்கும் போது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு அமைப்பு வந்துடும் சார். அங்க ஏதோ ஒரு போஸ்ட் கொஞ்சம் பெரிய லெவல்ல வர மாதிரி இருக்கு சார். அவ்வளவு பேர் சாசப்படுறதுன்னா சின்னதா, இதுவே கஷ்டமா. நம்மளுடைய
பொட்டன்சியல். ஏன்னா இவருக்கு லக்ன பொட்டன்சியல் வீக்கா போச்சு. லக்னத்துல மொத்தம் ஒரு 10 இருந்தா அவர் கதையே வேற. ஏன்னா லக்ன பொட்டன்சியல் அப்படிங்கிறது தான் அவர் ஜாதகத்துடைய எல்லா பேஸ்மெண்ட்டையும் நிர்ணயிக்க முடியாது. அது ஒத்தப்படைய பாவமா வந்ததால இவருக்கு அந்த லக்ன பொட்டன்சியல் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரா கொடுத்துருது. அவருடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்மையான சுபாவம் தான். அதாவது ஒருத்தருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்றது லக்ன பாவம் தான். அந்த கேரக்டர் என்பது இவருக்கு வந்து லக்ன பாவம் வந்து 1, 7, 9 ஒரு சாஃப்டான கேரக்டர், பிளெக்சிபிளான கேரக்டர், இறக்கு சுபாவம் ரொம்ப அதிகமா இருக்கும், உடல் சுகங்களை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பார் பண்ணுவார். அதாவது மற்றவருக்கு ஆலோசனை கொடுத்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது 5வது பாவம் 2, 4, 6 பத்து தொடர்பு கொள்ளும் சார். மற்றவருக்கு ஆலோசனை, கிஃப்ட்டு, அன்பளிப்பு. ஏன்னா ஜோதிடம் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலையான இன்கம்ங்கிறது இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோ சார் வாங்குவாங்க சொல்ல முடியுமா? 10 ரூபாவில் இருந்து 1 கோடி வரைக்கும் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க. நான் வந்து எங்க மாநாடு 10 மாநாடு எடுத்திருக்கேன் சார் 10 மாநாட்டுக்கு ஒருத்தர் சாப்பாடு போட்டுருக்கேன் சார். காசிலிங் சார் என்ன அப்படின்னா அவருக்கு 2 குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆனால் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா டாப் லெவல். இன்னொரு பையன் அவருக்கு அந்த பையன்கிட்ட வேலை செய்கிறார் கீழா. ஆனால் பழைய முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு பேருக்கு ஒரே ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை கொடுத்தாரு, கொடுத்தோன்னு இந்த குழந்தையோட இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார்னு. ஆமாம் சார்னா அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரெண்டாவது அவருக்கு அவருக்கு டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் தெரியும், பட் இருந்தால் அந்த டைம் வந்து ரஃப்பான டைம் தான். உடனே உட்காந்து ஜாதகத்தை போட்டு கழிச்சு வச்சுன்னு அவர் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்போ அவருக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, நாங்கள் முதல் மாநாடு நடத்துகிறோம் சார். இந்த முதல் மாநாட்டில் அவருடைய பேரே இல்லை. ஆக்சுவலாக முதல் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் போது ஒருத்தர் கேட்குறாரு சார், சாப்பாடு வந்து 100 ரூபா சார்ன்றார் சார். 100 ரூபாலாம் வேண்டாம் சார், நான் சொல்கிறது 10 வருஷமா 100 ரூபாங்கிறது பெரியாம சார், ஒரு 50 ரூபாய்க்கு பாருங்கள் சார், அப்போ ஃப்ரீயாக தான் சார் சாப்பாடு போடுறோம் அப்படின்ட்டார். உடனே எதில் இருக்கிறவரு சார், 50 ரூபாலாம் நல்லா இருக்கா சார், 50 ரூபாய்க்கு பாருங்க, நம்ம யார்கிட்டயும் பணம் வாங்கல, யார்கிட்டயும் பணம் வாங்கும் போது சாப்பாடு பிடிக்கலாம், வேற என்ன சாப்பிட்டுருக்காங்க அவங்க, நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அவர் கேட்டுட்டு இருக்காரு, சார் சாப்பாடு செலவு நான் ஏற்றுக்கிறேன் சார், அந்த ஃபோன் கட் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ண, இல்லை சார் இல்லை நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க, சாப்பாடு செலவு நான் பார்த்துக்கேன் சார், எவ்வளோ ஒரு 1000 பேர் வருவாங்க சார். தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து கமர்ஷியல் ரீதியான நபர்களா வந்துருவாங்க. ஜோதிட ரீதியா நம்முடைய ஜாதகத்துல 5வது 8வது 12வது வச்சுக்கீங்களேன், வரவு என்ன நம்ம எதிர்க்கு மூக்கு செஞ்சிட்டு இருப்பான், கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். மரியாதைக்காக மெயின் டோரில் ட்ராப் பண்ணுறது ஏன்னா யார் அனுப்புங்கன்னு நானே வர சொல்லிட்டு கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்து என் ஒய்ஃப் இதெல்லாம் அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா 15 ரூபா அவள். ஏன்னா அவர் அயஸ்ட் வந்து நான் தான் மெயின் டோர் எடுத்தது ஐயா ஜாதம் பார்க்கணுங்க, மயிலாப்பூர்லேருந்து வர புக்கு எல்லாம் படிச்சுட்டு பிரமாதமாக எழுதியிருக்கீங்க, உங்ககிட்ட பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்த்து உங்களை பார்த்தா மட்டும் போதுன்னா
சரி வந்தாரு, பழத்தை கொடுத்தாரு, ஜாதகம் கொடுத்து, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்துருக்கேன், வீட்டில் நான் பார்த்துக்கிறேன். கணக்கு போடுறதாங்க நம்ம பெரிய தலைவலியா இருக்கு. பலன் சொல்றது உங்களோட நல்லா சொல்லுவோங்க, நான் அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபுட்டு நாலு ஜாதகத்தை போட்டுட்டு கடைசியில் பார்த்தா ஃபுட்டாரு, பணம்லாம் கேட்காதீங்க, இதுதான் என் வயிற்று போடும், இதை கொண்டு போய் வேற ஒருத்தர் கொடுத்து அவன் தர, இது வந்து அவர் ஒன்று உடனே சொல்லிட்டேன், ஐயா இன்னைக்குமே டிக்க வராதிங்க, வேற அட்ரஸ் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம 8-12 ஓடும்போது நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகம் வந்து கொஞ்சம் வரக்கூடியவங்க அவனே பெரிய கஷ்டத்தில் இருப்பான். இது 5-9 வரும்போது நமக்கு ரொம்ப ஒரு இது வந்துடும். என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லணும், பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு. 5-9 போது ஃப்ரீ சர்வீஸாக போயிடும். நட்பு ரொம்ப நம்மளை கேட்டு மொத்தம் வரானே அப்படின்றத சந்தோஷம் நமக்கு அதிகமாகிட்டு நாம் அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். 1-3-7 2-4-6 நல்ல அற்புதமான அமைப்பு சார். நல்ல ஜோசியருக்கு இந்த பாவம், நல்ல ஜோசியர்னு சொல்கிறோம் இல்லையா, கமர்ஷியல் ஜோசியருக்கு இந்த இப்போ சார் கூட பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பெங்களூரில் ஒரு கோயில் ரொம்ப கார்பரேட் லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னால் அங்கே பக்தி இல்லை இருக்கா சார், பக்தி இல்லைன்னு என்ன அர்த்தம் சார், கோயிலுங்கிறது எந்த பாவம் சார், 9வது பாவம். கார்பரேட்டுங்கிறது எந்த பாவம் சார், கார்பரேட்டுங்கிறது 2வது 10. அப்போ ஒரு கோயிலை வந்து நீங்க ரொம்ப கார்பரேட்டா கொண்டு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்தியோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும் சார், குறைஞ்சிடும். அதாவது வருமானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போயிடும். ஒண்ணு இல்லை சார், எனக்கு தெரிஞ்சவர் விநாயகர் பக்தர் சார். ஆக்சுவலா விநாயகருக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய நபர், ஏன்னா திருப்பி கொடுத்துருவார் அவர் நம்பிக்கை அவர் விநாயகர் மேல. அவர் சின்ன ஒரு விநாயகர் கோயில் கட்டும் போது என்ன பண்ணாலும் எல்லாரும் வந்து நீ தனியா கட்டினா அது நல்லா இருக்காதுங்க, ஊர்ல எல்லார்ட்டையும் பணம் வாங்கி பெருசா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லேண்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு விநாயகர் கோயில் கட்டினாங்க. எல்லாருக்கும் இவர் தான் லேண்டு, இவர் தான் இவர் தான். பேச்சு வாக்கில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேலை வந்துச்சு, இடம் உத்தா இருந்தாலும் நாங்களும் பணம் போட்டிருக்கோம், நானும் 10 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாருன்னா, அந்த கூட்டம் வருது இல்லையா கோயிலுக்கு, உண்டியில் நிறைய சேருது இல்லையா, உண்டி திறக்கும் போது நானும் வருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே பார்த்தார் யாவும் தகராறு போகிறான்னு, அவன் என்ன பண்ணார், எடுத்துட்டார், 10 லட்சம் வெளியே போட்டார். வெளியே போன சும்மா இருப்பானா, ஏற்கனவே இருக்கணும்னு தூண்டி விட்டு, அன்னைக்கு 10 லட்சம் கொடுத்தோம் ஓகே, அது வட்டி என்ன ஆகுது, நம்ம கொடுத்தது 10 லட்சம் தானே பண்ணாங்க. இப்ப இந்த சண்டையில விநாயகர் வந்துட்டார், விநாயகர் திரும்பி போய் என்ன பாருங்கடானா, உன் கதை அப்புறம் பேசிக்கிறோம் சார், விநாயகர் அப்புறம் பேசிட்டு அப்புறம் பங்கு போட்டு வட்டி போட்டு கொடுத்தாரு. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருங்கிற அமைப்பு போயிட்டு அங்கே பொருளாதாரம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, உண்டி ஒரே இடத்துல வைக்க சொல்லி நிறைய இடத்துல வைக்கலாம், பணம் நிறைய தேவைப்பட்டதை அவங்க நடத்த முடியும் கோயில. ஏதோ ஒண்ணு உண்டிக்கு பண்றது ஏதோ பண்ணாரு, நிறைய பிரச்சனை. அப்புறம் அவர் சொன்னாரு அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு டெய்லி கும்பிடுங்க, விநாயகர் பார்த்தாவே எனக்கு வைத்தரசலா இருக்கு, இவர் வந்தது இவர் கட்டிக்காக ஒழுங்கா வீடு கட்டிதான் வாடகை வந்திருக்கு, உண்டி நம்பிட்டே இருக்க வேண்டியது இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஆத்மாத்மான உணர்வுகளுக்குள்ள அகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள புறம் சார்ந்த விஷயத்தை நுழைக்கும் போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் கட்டல, கோபுரம் கட்டா புடிச்சிருவான் கவர்மெண்ட்ல, உண்டியும் பாத்தீங்கன்னா அவரு குளிக்கிட்டு போவாங்க. ஆரம்பத்துல இருந்த விநாயகர் பத்தி எனக்கு இல்லைங்க, பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியா போயிடுச்சு, எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆச்சுலா மாமா மச்சான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னாச்சு அது என்னாச்சு வரவு செலவு கேக்குறாங்க, வரவன் போறவங்க பணத்தை கொடுக்க வேண்டியதாகுது, நான் வந்து பொது சொத்தாவே ஆக்கலான்னு பாக்குறேன், கவர்மெண்ட் கிட்டே பேசாம கொடுத்துலான்னு பாக்குறேன், ஆனா அது கொடுத்தாலும் லேண்ட் வேல்யூ பணத்தை கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்.